வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகளை சுழற்சி முறையில் திறக்க போறதா சொல்லி ஒரு மாநிலம் முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த விடலை பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று வந்து தமிழக முதல்வர் ஊரடங்கு தளர்வுகள் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் திறப்பு வந்து கிடையாது. ஸோ எப்போ வரைக்கும்னா, தமிழ்நாட்டில் ஜூலை 19 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்ட நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு தடை தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பள்ளிகள் திறப்பு குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சாருமே ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, பள்ளிகள் திறப்பு எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் கேட்டபோது, கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டுள்ள பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதில் கொரோனா தாக்கம் தற்போது குறைந்து வருகிறது, 3வது அலை வரும் என சில கூறுகிறார்கள். எனவே ICMR உடைய வழிகாட்டுதல், மருத்துவ வல்லுநருடைய ஆலோசனைகள் மற்றும் பெற்றோர்கள் கருத்து, சுகாதாரத்துறையோடு இந்த மாதிரி ஆலோசனை நடத்திய பிறகு முதலமைச்சருடன் ஆலோசனை வந்து நடத்தப்படும், அதன் பிறகுதான் பள்ளிகள் திறப்பு குறித்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இன்று காலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அந்த ஊரடங்கு தளர்வுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் பள்ளி கல்லூரிகள் திறப்பதற்கு தடையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பள்ளி கல்லூரிகள் திறப்பு விரைவாக திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரியுடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் சுழற்சி முறையில் பள்ளிகள் திறப்பு ஆசிரியர்களுக்கு அதிரடி உத்தரவு. புதுச்சேரியில் விரைவில் பள்ளிகள் திறக்கப்படும் என்பதால் ஆசிரியர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பள்ளிகள் திறப்பு தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது, மாணவர்கள் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் சுழற்சி முறையில் பள்ளிகள் இயங்கும் என தகவல் வந்து வெளியாகி உள்ளது. ஸோ இந்த பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா August 2 அந்த மாதிரி ஸ்கூல் ரீஓபன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி உள்ளது. நன்றி. குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆனா பெற்றோர்களிடமிருந்து 2 விதமான கோரிக்கையும் வருது. பல பெற்றோர்கள் திறங்க கோவிட் பிரிகாஷன்ஸோட குழந்தைகள் படிக்கட்டும் சொல்றாங்க. சில பெற்றோர் பயப்படுறாங்க, அதனால அதை பரிசீலித்து முடிவெடுக்கப்படும். மேலும் மருத்துவ மாணவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் முதற்கட்டமாக மருத்துவ கல்லூரிகள் திறப்பதற்காக பரிசீலனை செய்யப்படும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் கொரோனா நோய் தொற்றின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு செய்யப்படும் என்றும், பெற்றோர்களின் கருத்து கேட்டபின் முடிவு செய்யப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.